ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம்ஸ் யூ எஸ்டிஆர் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீவிரமான எஸ்டிஆர் ரசிகை ஒருத்தவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்காங்க. இவங்களுக்கு ரொம்ப வருஷமாகவே எஸ்டிஆரை பார்க்கணும் அப்படின்றது தான் இவங்க ஒரு கொள்கையாகவே வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். ஆனால் ஏகப்பட்ட டைம் எஸ்டிஆரை பார்க்க ட்ரை பண்ணி அதில் தோல்வியை தான் தழுவி இருக்காங்க. நிறையா டைம் சிம்புவை பார்க்கணும் அப்படின்ட்டு ரொம்பவே ட்ரை பண்ணியிருக்காங்க. நிறையா டைம் சிம்பு வீடு வரைக்கும் போயிட்டு தான் வந்திருக்காங்க. ஆனால் இவங்க போன நேரத்தில் சிம்பு வீட்டில் இல்லை. எப்படியாச்சும் நான் சிம்புவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. அப்போ தான் நம்ம சேனலை பற்றி பார்த்துருக்காங்க. நம்ம சேனலில் ஒரே எஸ்டிஆர் அப்டேட்ஸாக வரவும் எனக்கு பர்சனலாக காண்டாக்ட் பண்ணாங்க ஜிமெயில் ஐடிக்கு. அந்த ஜிமெயிலில் தான் அவங்கள பற்றி சொன்னாங்க, இந்த மாதிரி நான் எஸ்டிஆரை பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி, உங்களால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. உங்கள் சேனல்லையாச்சும் சொல்லுங்கள், அதை பார்த்து நிறையா எஸ்டிஆர் ஃபேன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ண முடிஞ்சு என்ன சிம்புவை பார்க்க வைக்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ அவங்களே பேசுவாங்க, கேளுங்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சிலம்பரசன் அவர்களின் ரசிகை. அவரை பார்க்கணும், பேசணும் அப்படிங்கிறது என் லட்சியம். அதுக்காக 2018லேருந்து 2022 வரைக்கும் முயற்சிகள் எடுத்துள்ளேன். அந்த முயற்சி எல்லாமே தோல்வியில் தான் முடிஞ்சிச்சு. ஆனாலும் என்னோட நம்பிக்கை, நான் அவரை பார்த்து பேசணும், கண்டிப்பாக என்னால் முடியும். என் சொந்த முயற்சியில் என்னால் முடியல. ஸோ இந்த சகோதரன் உதவி கேட்டு அவங்களோட யூடியூப் சேனலில் என் பதிவை நான் பதிவு பண்ணுறேன். ரசிகர் கண்டிப்பாக பார்ப்பீங்க, ஹிஸ்டியா சார் பார்ப்பார், எனக்கு அனுமதி தருவார். நான் அவரை பார்ப்பேன், பேசுவேன், நம்பிக்கை இருக்குது. என் நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது, நம்பிக்கையோடு இருக்கேன். எனக்கு அனுமதி தாங்க எஸ்டிஆர் சார், எஸ்டிஆர் சார் அனுமதி தாங்க சார். தோல்வி என்பது முடிவல்ல, வெற்றி என்பது எழுதல்ல, அது எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக நான் உங்களை பார்ப்பேன், பேசுவேன். தேங்க்யூ.